ஒரு 100 ரூபாய் காசை ஒரு ஆண் பிள்ளைட்ட கொடுக்க அப்பா 5 தடவை டைம் எடுப்பார். கொடுக்க மாட்டார். ஆ பணம் கேக்குறான், நீங்க கொடுப்பீங்க அப்பா கொடுக்காட்டினா நான் கொடுக்குறேன், அப்படி இல்ல. ஒரு 100 ரூபாய் காசு எப்படி வருதுங்கிறத ஒரு ஆண் பிள்ளை உணர்கிற போது மட்டும்தான் அவனால் அடுத்து இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த முடியும் என்று ஒரு தந்தை நம்புகிறான். 100 ரூபாய் காசு விஷயம் இல்லைங்க, 100 ரூபாய் வர்றது ஈஸி இல்லைன்னு புரிய வைக்கிறதா விஷயம். ஆனா நீங்க அதை தாண்டி போறீங்க, ஐயோ ஐயோ புள்ள சிரமப்பட்டு போ, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு, நீங்க கொடுக்கலாம், ஃப்ரெண்ட் தருவான், அட்ஜஸ்ட் பண்ணுவானுங்க, ஹேண்டில் பண்ணுவானுங்க. 10 ரூபாய் வாழ்றது எப்படி, 100 ரூபாய் வாழ்றது எப்படி, 1000 ரூபாய் வாழ்றது எப்படி தெரியணும், 50 ரூபாய்க்கு வாழ்றது எப்படி, 100 ரூபாய்க்கு வாழ்றது எப்படி தெரியணும். இருக்கும் போது செலவு பண்ண தெரியணும், இல்லாத போது இறுக்கி பிடிக்க தெரியணும், இருக்கும் போது பத்திரப்படுத்த தெரியணும், இல்லாத போது நம்பிக்கையோடு இருக்க தெரியணும். அந்த படிப்பை தான் நீங்க கொடுக்கணும். நீங்க கடைசியில் என்ன பண்ணி போறீங்க, ஒன்னே ஒன்று தான் சொல்றீங்க, சம்பாதிக்கலாம் ரோட்ல நிப்பேன், சம்பாதிக்கலாம் ஒருவே மதிக்க மாட்டேன், சம்பாதிக்கலாம் சோத்துக்கு சிங்கி அடிப்பேன், சம்பாதிக்கலாம் சொந்தக்காரன் வரமாட்டேன், அப்படி ஒரு சொந்தக்காரனே வேணாங்கிறேன்னு.